வணக்கம். டான் செய்திகளோடு நான் கிருசாயினி உருத்திரராசன். நாட்டில் மேலும் ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றினால் 16வது மரணம் பதிவாகியுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 70 வயதான வயோதிபர் ஒருவரே நேற்றைய தினம் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு 2 பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் கடந்த 23ஆம் தேதி சுகயீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் இலங்கையில் பதிவான 3வது மரணம் இதுவாகும். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் 351 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. அதனையடுத்து நாட்டில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 7872 உயர்வடைந்துள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களில் இதுவரை 3803 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் எனவும், 4053 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் கம்பகம் மாவட்டம் உள்ளிட்ட 61 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கம்பகம் மாவட்டம் உள்ளிட்ட நாட்டில் உள்ள 61 போலீஸ் பிரிவுகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் கம்பகம் மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அங்குள்ள அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களை இன்றைய தினம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை 8 முதல் இரவு 10 வரை அவற்றை திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கம்பகம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிக் கிளைகளையும் இன்றைய தினம் திறக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வங்கிக் கிளைகளை திறப்பதற்கு அவசியமான பணியாளர்கள் தங்களின் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி சேவைக்கு சமூகமளிக்க முடியும் என COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் அழுத்கம பேருவலை பயாகலை முதலான காவல்துறை அதிகார பிரிவுகளில் அமுலாக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்கின்றது எனவும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த பகுதிகளில் அமுலாகும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 5 நீக்கப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த பகுதிகளில் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கும் என ராணுவ தளபதி நேற்று மாலை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் கோட்டை புறக்கோட்டை பொரளை வெலிக்கடை முதலான போலீஸ் பிரிவுகளில் நேற்று முதல் மீளறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பேலியக்கொடையிலிருந்து கொரோனாவுடன் தப்பியவர் மன்னாரில் பிடிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பேலியக்கொட பகுதியில் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் அங்கே மேற்கொண்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி என அடையாளம் காணப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பி வந்த ஒருவர் மன்னார் புதுக்குடியிருப்பு பகுதியில் தங்கியிருந்த நிலையில் நேற்று மாலை பிடிக்கப்பட்டார். அவர் பின்னர் அவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய டீனா வினோதன் தெரிவித்தார். பிரதமர் அலுவலக பாதுகாப்பு பிரிவு அதிகாரிக்கு கொரோனா தொற்று இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் அலரி மாளிகை மற்றும் விஜயராம மாவத்தையில் அமைந்துள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கடமையாற்றும் எந்தவொரு பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்று பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டதாக வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும், பிரதமர் பாதுகாப்பு பிரிவுடன் இணைந்த வெளிப்புற பிரிவு அதிகாரி ஒருவருக்கே கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் பங்கு பெற்றும் வெளி நிகழ்வுகளின் போது மாத்திரம் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வந்த குறித்த பாதுகாப்பு அதிகாரி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் கடமைக்குள் சமூகம் அளிக்கவில்லை குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சாவகச்சேரியைச் சேர்ந்த பொறியியலாளரின் மனைவிக்கு கொரோனா தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா நெடுங்கேணி தனிமைப்படுத்தல் நிலையத்தில் கடந்த 21ஆம் தேதி முதல் தனிமைப்படுத்தப்பட்ட சாவகச்சேரியைச் சேர்ந்த பொறியியலாளருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவரது மனைவியான சட்டத்திறனியிடம் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்று அறிக்கை கிடைத்துள்ளது. சட்டத்திறனி தொடர்ந்தும் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 14 நாட்களில் அவரிடம் 2வது தடவை PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படும் என்று மாகாண சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
முல்லைத்தீவு திம்பிளி தனிமைப்படுத்தல் முகாமில் 13 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் திம்பிளி தனிமைப்படுத்தல் முகாமில் 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு 68வது படைப்பிரிவின் திம்பிளி பகுதியில் உள்ள ராணுவ பயிற்சி முகாமில் பேலியக்குட மீன்சந்தை கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் 146 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் அடிப்படையில் கடந்த வெள்ளியன்று 20 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் மேலும் 39 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் மேலும் 13 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று தொற்றுக்குள்ளான 13 பேரையும் கொரோனா சிகிச்சை வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா அச்சத்தால் நாடாளுமன்ற கட்டட தொகுதி மூடப்பட்டுள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக நாடாளுமன்ற கட்டிட தொகுதி மூடப்பட்டுள்ளது. அதன் பணியாளர்கள் வீடுகளில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற பாதுகாப்புக்காக சேவையில் அமர்த்தப்பட்ட விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற கட்டிட தொகுதி முற்றாக கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட அதிரடிப்படையின் வீரர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எதிர்வரும் 28ஆம் தேதி நாடாளுமன்ற பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. புறக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தூர பிரதேச போக்குவரத்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. புறக்கோட்டை பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து வேறு மாகாணங்களுக்கு புறப்படும் தூர பிரதேச போக்குவரத்து சேவைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கத்தின் காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் பிரதான நகரங்களுக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானம் தொடர்பில் மற்றொரு பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. கல்வி பொதுத்தராதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் கொரோனா அச்சத்தால் நாடாளுமன்ற கட்டட தொகுதி மூடப்பட்டுள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக நாடாளுமன்ற கட்டட தொகுதி மூடப்பட்டுள்ளது. அதன் பணியாளர்கள் வீடுகளில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற பாதுகாப்புக்காக சேவையில் அமர்த்தப்பட்ட விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற கட்டிட தொகுதி முற்றாக கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட அதிரடிப்படையின் வீரர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எதிர்வரும் 28ஆம் தேதி நாடாளுமன்ற பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. புறக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தூர பிரதேச போக்குவரத்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. புறக்கோட்டை பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து வேறு மாகாணங்களுக்கு புறப்படும் தூர பிரதேச போக்குவரத்து சேவைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கத்தின் காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் பிரதான நகரங்களுக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானம் தொடர்பில் மற்றொரு பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. கல்வி பொதுத்தராதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கும் பரீட்சை சேவையில் ஈடுபடுபவர்களுக்கும் பொது போக்குவரத்து சேவையில் அவ்வித பாதிப்பும் ஏற்படாது. ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவைகள் மாற்றம் ஒன்றிய விதத்தில் இடம்பெறும். தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடுத்தப்படுவது குறித்து உறுதியான தீர்மானங்களை குறிப்பிட முடியாது என தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்படும் பொதுமக்கள் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்படும் பொதுமக்கள் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் காரணமாக நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலை காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நாயர்கன்பட்டி அலுவலகம் மற்றும் வெறகர அலுவலகம் மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் ஆகியனவும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள அனைத்து பிரதேசங்களில் உள்ள நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள அனைத்து பிரதேசங்களில் உள்ள நீதிமன்றங்களில் நடக்கும் வழக்கு விசாரணைகளை ஒத்திவைத்துள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்படும் தினங்கள் குறித்து பின்னர் அறிவிப்பதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் பிரதீப் மகாமுத்துக்கல வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் ஹம்பகா கொழும்பு மாவட்டங்களில் நோய் பரவும் ஆபத்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அங்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைகளை ஒத்திவைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அதிக விலைக்கு விநியோகிக்க வேண்டாம் என வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அதிக விலைக்கு விநியோகிக்க வேண்டாம் என வர்த்தகர்களுக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண அறிவுறுத்தியுள்ளார். ஊரடங்கு உத்தரவு அமலாகியுள்ள சில பகுதிகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் முகக்கவசங்களும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சந்தர்ப்பங்களில் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தக தரப்பினருக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புலனாய்வுத்துறை அதிகாரிக்கு கொரோனா வந்திருப்பது சமூக பரவல் இல்லையா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் புலனாய்வுத்துறை அதிகாரிக்கு கொரோனா வந்திருப்பது சமூக பரவல் இல்லையா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பதிவில், நாடாளுமன்றத்தின் போலீஸ் புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் கொரோனா இன்னும் சமூக பரவலிலேயே எட்டவில்லை என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி கூறி வருகின்றவை உண்மைக்கு புறம்பாகத்தானே உள்ளது என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் லாபம் கருதிய செயற்பாடுகளின் காரணமாக கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் லாபம் கருதிய செயற்பாடுகளின் காரணமாக கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளதுடன் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கவனக்குறைவின் காரணமாக மக்கள் பசியால் உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் போதிய வருமானமின்றி பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். ஏற்கனவே நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. அதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மக்கள் வருமானமின்றி பொருட்களை கொள்வனவு செய்யவும் முடியாமல் இருக்கின்றனர். இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கத்திடம் முறையான திட்டங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அரசாங்கம் அரசியல் லாபத்தை இலக்காக கொண்டே செயல்பட்டு வந்தது. அதனாலேயே நாட்டு மக்கள் வைரஸ் தொற்றின் காரணமாக சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்ற நிலையிலும் அரசாங்கம் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டுள்ளது. வைத்திய நிபுணர்கள் வைரஸ் பரவல் தொடர்பில் எவ்வளவு ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு பெற்றுக் கொடுத்தாலும் அரசாங்கம் அது தொடர்பில் அக்கறை கொள்வதாக தெரியவில்லை. நாட்டில் இவ்வாறான நெருக்கடியான நிலைமையிலும் இன்னும் அரசாங்கத்தினால் சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க முடியவில்லை. தங்களுக்கு அதிகூடிய அதிகாரம் கிடைக்கப்பெற்றால் நாட்டுக்கு தேவையான சேவைகளை செய்வதாக கூறினார்கள். தற்போது மக்கள் உணவின்றி உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்காக இவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை என குறிப்பிட்டார். அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் இலங்கை விஜயத்தில் சந்தேகம் உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மேக் பொம்பியோவின் இலங்கை விஜயத்தில் சந்தேகம் உள்ளது என JVPயின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலாளருடன் பேசவுள்ள விடயங்கள் குறித்த உண்மையை அரசாங்கம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இலங்கை கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் மிக முக்கிய அதிகாரியொருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அரசாங்கம் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். யுத்தம் மற்றும் ஏனைய அவசரமான விடயங்களின் போது மாத்திரம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் விஜயங்களை மேற்கொள்வது வழமை. மைக் பொம்பியோவின் இந்த விஜயத்தின் போது MCC உடன்படிக்கை குறித்து ஆராயப்பட வாய்ப்புள்ளது. இலங்கை அவசியமான கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இலங்கையில் MCC உடன்படிக்கை குறித்த அலுவலகத்தை அமெரிக்கா தொடர்ந்தும் வைத்திருக்கின்றது எனவும் JVPயின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரவூப் ஹக்கீமின் அனுமதியுடனேயே 20வது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ரவ் ஹக்கீமின் அனுமதியுடனேயே 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்திருந்ததை ஹக்கீம் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்த நிலைமையிலேயே 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தோம் எனவும் ஹாரிஸ் கூறியுள்ளார். இதனிடையே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் சம்பந்தமாக கலந்துரையாட கட்சியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் விசேட பேச்சுவார்த்தையொன்றும் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மலையக மக்கள் முன்னணியின் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா அரவிந்தகுமாருக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலேக மக்கள் முன்னணி மற்றும் மலேக தொழிலாளர் முன்னணி ஆகியவற்றின் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமாருக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது என மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
மலேக மக்கள் முன்னணியின் மத்திய செயற்குழு கூட்டம் ஹட்டனில் நடைபெற்ற பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு அரவிந்தகுமார் அவர்கள் அரசாங்கத்திற்கு சார்பாக வாக்களித்ததையொட்டி இன்று மத்திய குழுவிலே பேசப்பட்டது. அந்த பேசி ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றது மத்திய குழு. அதாவது இன்னும் வரும் 14 நாட்களுக்குள் அவர் தன்னுடைய விளக்கத்தை எங்களுடைய மத்திய குழுக்கு அறிவிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கான கடிதத்தை செயலாளர் நாளை அவருக்கு அறிவிப்பார், அனுப்பி வைப்பார். அதன் அடிப்படையிலே அவர் மத்திய குழுவிலே இந்த 14 நாட்களுக்குள் அவருடைய தீர்மானத்தை கொடுக்க வேண்டும். 14 நாட்களுக்கு பிறகு எங்களுடைய மத்திய குழுவும் கவுன்சிலும் கூடி அதற்கு அப்பால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் வரைக்கும் இவருடைய மலையக மக்கள் முன்னணி, மலையக தொழிலாளர் முன்னணியுடைய ஈடுபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். வவுனியா கருப்பேனிச்சங்குளம் பகுதியில் கிராமவாசி ஒருவருக்கு வீடு கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விசேட வீடமைப்பு திட்டமான உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் எனும் தொரிப்பொருளில் வவுனியா கருப்பேனிச்சங்குளம் கிராமவாசி ஒருவருக்கு நேற்று வீடு அமைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் 6 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட குறித்த வீட்டினை வவுனியா தேசிய வீடமைப்பு திட்ட மாவட்ட அதிகாரி திருமதி குரூஸ் பயனாளிக்கு கையளித்தார். வவுனியா தேசிய வீடமைப்பு திட்ட மாவட்ட அதிகாரி திருமதி குரூஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அரச உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு முள்ளியவளை ஆலடி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை ஆலடி பகுதியில் நேற்றிரவு 8 மணி அளவில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றியறிந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முள்ளியவளை நகர்பகுதியிலிருந்து முள்ளியவளை 2ஆம் வட்டாரம் பகுதியில் உள்ள தனது வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் முள்ளியவளை ஆலடி பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்திற்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதன்போது குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் 2ஆம் வட்டாரம் முள்ளியவளையைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையாகிய 21 வயதுடைய மகேந்திரன் கவிஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற முள்ளியவளை போலீசார் விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தலவாக்கலை டயகம்ப பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். தலவாக்கல லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தலவாக்கல டேகம பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேர் காயமடைந்து லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லிந்துலை நாகசேனை பகுதியிலிருந்து தலவாக்கலை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதில் பயணித்த சாரதி உட்பட 4 பேர் காயமடைந்த நிலையில் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை லிந்துலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த வாகனத்தில் பயணித்த 4 பேரும் ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் பென்னி தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தினால் உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. வன்னி தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க லண்டனில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர் ஒருவர் வழங்கிய நிதியில் முல்லைத்தீவில் தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வாழ்வாதார பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய ஒட்டுசுட்டான் தம்பனி கிராமத்தில் 16 மாணவர்களுக்கும் 2 வயோதிபர்களுக்கும் உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதோடு ஒளுமடு கிராமத்தில் தந்தையை இழந்த 14 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகளும் இவ்நிதியில் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. ஜப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அணியின் அறிமுக நிகழ்வு ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. லங்கா பிரீமியர் லீக் துடுப்பாட்ட தொடரில் விளையாடவுள்ள அணிகளில் ஒன்றான ஜப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அணியின் அறிமுக நிகழ்வு ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நடத்தப்பட்ட இவ் அறிமுக நிகழ்விற்கு ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் இணைப்பாளர் பூனா வாகிசின் தலைமை தாங்கினார். LPL என அழைக்கப்படும் லங்கா பிரீமியர் லீக் 2020 துடுப்பாட்ட தொடர் எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி ஆரம்பமாகி இடம்பெற உள்ளது. இத்தொடர் 20 ஓவர் கொண்ட தொடராக இடம்பெற உள்ளது. இத்தொடரில் பங்கு பெற்றும் 5 அணிகளில் ஒரு அணியாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட அணியாக ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணி களமிறங்குகின்றது. இதேவேளை இத்தொடரில் பங்கு பெற்றுவதற்கு ஜாழ்ப்பாணத்திலிருந்து தெய்வீந்திரம் டினோசன், விஜயகாந்த் விஜயஸ்காந்த் மற்றும் கனகரத்தினம் கபில்ராஜ் ஆகிய
மூன்று வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜால் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று வீரர்களின் அறிமுகம் இடம்பெற்றிருந்தது. ஜால் பரியோவான் கல்லூரி மற்றும் ஜால் மத்திய கல்லூரியின் வீரர்களான வீணா விஜயஸ்காந்த், தீனா டினோசென் மற்றும் கானா கபில்ராஜ் ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் ஜால் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மானா பிரதீபன், ஜால் மாநகர சபை முதல்வர் ஈனா ஆனோல்ட், ஜால் கிரிக்கெட் சம்மேளன தலைவர் நிசாந்தன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெஃபும் போர்டே இல்லை எங்களோட ஸ்கூலில். ஜெஃப்னால் வந்து என்ன இது வேண்டாம், கொஞ்சம் போர் எல்லாருக்கும் தெரியும், யுத்தம் நடந்ததானே. யுத்தத்தில் வந்து கொழும்பு டீம்ஸ் வந்து ஃபுல்லாக டியூசன் பண்ணல இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நெஷனல் டீம் விளாண்ட வரைக்கும் வந்து அவங்க பிளேயர்ஸ் முக்கிய டியூசன் வான் டியூசன் டூ தான். டியூசன் டூவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற டீமுக்கு வந்து தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். இப்போ ஜெஃப்னால் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற வந்து இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகிற டைம். டிஸ்ட்ரிக்ட் மஜ்ஜஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயரில் வந்து தான் டேஃபில் அது மஜ்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ வந்து எஃப்னாவில் மட்டும்தான் டேஃபில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எஃப்னால் டேஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு மன்னா டீமோ பவுனியா டீமோ வரைக்கும் வந்து மட்டிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரையணும். இப்போ நாங்கள் ஈஸியாகவே வின் பண்ணக்கூடிய இருக்கிற வந்து டேஃபில் விளாட்றபடியும் இப்போ நாங்களும் மிஞ்ச டேஃப் மட்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக அங்கே டேஃப். அப்போ எங்களை வந்து அந்த கொம்பில் வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, வின் பண்ண டீமுக்கு தான் கூட சான்சஸ் கிடைக்கும். அப்போ நாங்கள் இங்கே மெட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு அங்கே டேஃபில் போவதற்கு எங்களுக்கு தான். இப்போ நாங்கள் ஜெஃப்னாவை மன்னாரை நாங்கள் வந்தால் ஜெஃப்னா ஈஸியாக வின் பண்ணக்கூடிய மாதிரி டேஃபில் இருக்கபடியா நாங்கள் டேஃபில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏண்டா வடமாநிலத்திலே ஜெஃப்னா சென்ட் பேட்டிக்ஸில் மட்டும்தான் டேஃப் இருக்குது, அது ஒரு ரீசன் உண்டு. மற்ற வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகிக்க வந்து ஜெஃப்னா டீம் ஒன்று இருக்கும், அதில் குறிப்பிட்ட ஸ்கூல்ஸில் மட்டத்தில் அதை கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆகணும். அதோட வந்து ப்ரொவின்ஷியலில் வந்து ஃபோன் செலக்ட் ஆகவே கொஞ்சம் டீம் அது மட்டும்தான் மெட்டிங்கில் வந்து மெட்டிங்கில் டேஃபில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலும். மறு டைமில் வந்து நாங்கள் டேஃப் வந்து யூஸ் பண்ணல, அது அந்த எங்கள் ஸ்கூல்லேயும் அது இல்லை. இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் டேஃபை வந்து என்னத்துக்கு சொல்கிறோமெண்டா ஏம் கஷ்டமெண்டா அதான் சொல்கிறோம். நாங்கள் இப்போ டிவிஷன் ஒன் எங்கள் டீம் எங்களோட ஸ்கூல் டீம்ஸ் டிவிஷன் ஒன் இல்லாட்டி டிவிஷன் டூ இருக்குமா இருக்கு. எங்களோட நெஷனல் டீம் விளாட்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. எங்கள் பிளேயர்ஸும் கொழும்பு போய் விளாட கூட இருக்குது. நாங்கள் டிவிஷன் ஒன் டிவிஷன் த்ரீயில் இருக்கப்படியா தான் எங்களுக்கு வந்து சான்சஸும் குறைய வருது. இப்போ எங்களை பேட்ஸ்மேன் தொடக்கலையோ எங்கள்கிட்ட எங்கள் நேம்ஸ் ஒன்றும் போகலாம் கிடக்கு. எங்களோட கண்காணிச்சு விளையாடினும் இப்போ வந்து T20s தான் இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கணும். அந்த வந்து டேஃப் வந்து ஒரு குறை தான், ஜெஃப்னால் வந்து குறை தான். அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட டேலண்டட்டும் இருக்கபடியா ஒன்றும் டேஃப்லேயும் எங்களை சொல்லிடாது, டேலண்ட்லேயும் எங்களை சொல்லிடாது. நாங்கள் போய் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா இருக்க சான்சஸை யூஸ் பண்ணலாம். அதான் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். மேடம் டேஃபை நாங்கள் குறை சொல்லிக்கொண்டு டேஃப் இல்லை டேஃப் இல்லையன்னு சொல்லிக்கொண்டு இருக்கே இல்லாது. ஸ்கூல் லெவலில் மட்டும்தான் விளாடி கொண்டு வந்தோம் நாங்கள். ஸ்கூல் லெவல்லையும் பெருசாக எங்களோட வெளியே போய் விளாட்றது குறைவு குறைவு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே வேலைத்தான் நாங்கள் வெளியே போனாங்க. வெளியே போய் கணக்கு மேட்ச் விளாடினாங்க. இப்போ இப்போ டேப்லாம் விளாட கூட சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போ இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வரோம். அப்போ எங்களோட ஆசை வந்து என்னென்னா முதலே இருந்தது நேஷனல் டீம் விளாடணும் முதலாவது. இப்போ எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்ச அப்புறம் நாங்கள் இனி என்ன எங்களை எவ்வளோ டெவலப் பண்ணாலும் அவங்க நேஷனல் பிளேயர்ஸோட எவ்வளவு அவங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்குது, மற்ற இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அவங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்களோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி இன்னும் மேலே மேலே போய் பெரிய கிரிக்கெட்டராக வரணும்னு தான் நாங்கள் ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து விளையாடிட்டு இருக்கிறது விளையாடிட்டு இருக்கோம். இப்போ எல்லா ஸ்கூல் லெவல்லையும் பார்த்தா மேட்டிங் லெவல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் சில சில ஸ்கூல் வந்து இப்போ டிவிஷன் டூ டிவிஷன் ஒன் வந்து ப்ரொமோட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் வந்து டிவிஷன் ஒன் விளையாடும் போது கொழும்புல விளையாடும் போது போயிட்டு வந்து டேப் கிரிக்கெட்லாம் விளையாடியது. இப்போ சென்ட் பேட்ரிக்ஸில் டேப் கிரிக்கெட் டேப் மேட்டி டேப் ஒன் விக்கெட்டோட போட்டிருந்தாங்க. ஆனால் அதன் பின்பு நான் அந்த டேப் விக்கெட்டில் வந்து பெருசாக ப்ராக்டிஸ் அதில் ஒன்றும் எடுத்ததும் இல்லை. அதில் எங்களுக்கு வந்து முக்கியமாக இப்போ தேவைப்படுறது என்னென்னு சொல்லிங்கன்னா டேப் விக்கெட். டேப் விக்கெட் வந்து கட்டாயம் எங்களுக்கு தேவை. மற்றது கொழும்புல போய் விளையாடுறதுக்கு எங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, சான்சஸ் ஏற்படி தருவாங்க. ஆனால் வந்து என்னன்னு சொல்லி சில பிளேயர்ஸ் வந்து போய் விளையாடுறதுக்கு அந்த ஒரு முன்மாதிரியாக ஒன்று தேவை. அதனால இது இது இந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் என்று நம்புகிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.